الحمد لله على كل حال الصلاة والسلام على سيد المرسلين وعلى آله وصحابه أجمعين அன்பார்ந்த நூறானி ஆலிம்கள் பேரவை யூடியூப் சேனலின் நேயர்களுக்கு அன்பின் சலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பரக்கத் என்பதற்கு நிறைய பொருள் தரலாம். அருள், அபிவிருத்தி, நர்பாக்கியம், ஞாமத், ஆஃபியத், ஆரோக்கியம், இப்படி ஏராளமான பரக்கத்திற்கு நாம் பொருள் தரலாம். ஆனால் பரக்கத் என்பது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் எப்பொழுது மிக முக்கியம் என்று சொன்னால், மனிதனுடைய வாழ்க்கையில் அவன் புதிய அத்தியாயத்தை துவங்கப் போகிறான் என்று சொன்னால் அங்கே மிக முக்கியம் பரக்கத். புதிய அத்தியாயத்தினுடைய துவக்கம் என்று சொன்னால் வாழ்வில், பொருளாதாரத்தில், ஆயுளில், நேரத்தில், சந்ததியில், வாழ்வாதாரத்தில் பரக்கத் மிக முக்கிய தேவை மனிதனுக்கு. அதனால்தான் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு மனிதனுடைய வாழ்வினுடைய ஒரு புதிய அத்தியாயத்தில் அவன் காலெடுத்து வைக்கிறான் என்று சொன்னால் திருமண வாழ்க்கையில், அப்பொழுது துவா செய்தார்கள், பாரக்கல்லாஹு லக வ பாரக்கல்லாஹு அலைக வ ஜமஅ பைனகுமா ஃபீ கைர் என்று துவா செய்தார்கள். அந்த இடத்தில் ஒரு மனிதனுக்கு பரக்கத்து தேவை என்பதை ஒரு வாழ்வினுடைய புதிய அத்தியாயத்தினுடைய துவக்கத்தில் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பரக்கத்திற்கு துவா செய்தார்கள். அதே போன்று ஒரு மனிதன் ஹிஜ்ரத் செய்து புதிய ஊருக்கு அல்லது புதிய வீட்டிற்கு அவன் கால் எடுத்து வைக்கிறான் என்று சொன்னால் அந்த நேரத்தில் பரக்கத் அந்த மனிதனுக்கு அவசியம். மதீனாவினுடைய ஆரம்ப காலகட்டத்தில் சில சஹாபாக்களுக்கு மதீனாவினுடைய அந்த கிளைமேட்டினுடைய மாறுதல் வந்து ஒத்துக்கலை. அதனால் நிறைய சஹாபாக்கள் நிறைய நோய்களினால் பாதிக்கப்பட்டார்கள். குறிப்பாக அபுபக்கர் ரதியல்லாஹு, பிலால் ரதியல்லாஹு அவங்கெல்லாம் கடும் காய்ச்சலினால் பாதிக்கப்பட்டாங்க. அப்போ ஒரு வெக்ஸில் ஒரு மனதினுடைய என்ன, இப்படி நாம் இந்த ஊருக்கு வந்து இந்த பூமிக்கு வந்து நாம் வந்து இவ்வளவு நோய்களை நாம் சந்திக்கிறோமே அப்படின்னு சொல்லி துவா செஞ்சாங்க அல்லாஹ்ட்ட. அல்லாஹும் அல் அன் ஷைபா வல் உத்துபா வல் உமையா கமா அஹ்ரஜூனா மின் அருதினா இலா அருதில் வபா. யா அல்லாஹ், உத்துபாவின் மீதும் ஷைபாவின் மீதும் உமையாவின் மீதும் நாசம் உண்டாகட்டும். ஏன் என்று சொன்னால், நாங்கள் இருந்த பூமியிலிருந்து இந்த நோயான பூமிக்கு எங்களை, நோயுற்ற பூமிக்கு எங்களை வெளியேற்றி விட்டார்கள் அல்லவா. அதனால் உத்பாவின் மீதும் ஷைபாவின் மீதும் உமையாவின் மீதும் நாசம் உண்டாகட்டும் என்று துவா செய்ய ஆரம்பித்து விட்டார்கள், பதுவா செய்ய ஆரம்பித்து விட்டார்கள். இதை எரிந்த நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துவா செய்தார்கள். புது ஊருக்கு வந்த அந்த நேரத்தில், புது தொழிலை தொடங்குகின்ற அந்த நேரத்தில், வாழ்க்கையினுடைய புது அத்தியாயத்தை நாம் கால் எடுத்து வைக்கின்ற அந்த நேரத்தில், அல்லாஹும்ம பாரிக் லனா ஃபீ ஸாஇனா வ ஃபீ முத்தினா, யா அல்லாஹ், எங்களுடைய இந்த நகரங்களில் நீ பரக்கத்து செய்வாயாக. அல்லாஹும்ம ஜஅல் பில் மதீனதி லிஃபை மா ஜஅல்த பி மக்கத மினல் பரக்கா, மக்காவில் நீ எங்களுக்கு பரக்கத்து செய்ததை போன்று மதீனாவில் இரண்டு மடங்கு பரக்கத்து செய் என்று நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துவா செய்தார்கள். அதனால்தான் மதீனாவினுடைய அந்த பூமி புனிதம் பெற்றது. மதீனாவினுடைய அந்த மண் தூய்மை, மதீனாவினுடைய அந்த மண் ஷிஃபா, மதீனாவினுடைய அந்த புழுதி ஷிஃபா. அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர். அதனால்தான் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி சொன்னார்கள், வல்லதி நஃப்ஸி பியதிஹி இன்ன ஃபி குபாரிஹா ஷிஃபாஅன் மின் குல்லிதா. இந்த மனிதா இந்த மதீனாவினுடைய புழுதி கூட ஷிஃபா என்று ஒவ்வொரு நோய்க்கும் என்பதை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டார்கள். ஆக அன்பானவர்களே, ஒரு புதிய அத்தியாயத்தினுடைய துவக்கத்தில் ஒரு மனிதனுக்கு பரக்கத் எவ்வளவு முக்கியம் என்பதை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துவா செய்து இந்த உம்மத்தினர்களுக்கு அழகான ஒரு வழியை காட்டியிருக்கிறார்கள். அந்த நோக்கம்தான் ரமலான், ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் ஒரு புதிய அத்தியாயத்தினுடைய துவக்கம். ஏன் என்று சொன்னால், ரமலான் ஒரு மனிதனுடைய பாவங்களை முழுமையாக மன்னிக்கப்படுகிறது.
ரமலான் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் நிறைய அமல்கள் செய்வதற்குண்டான வாய்ப்பை கொடுக்கிறது. ரமலான் நாம் செய்யக்கூடிய அமல்களுக்கு அதிகப்படியான பன்மடங்கு நன்மைகளை நமக்கு எடுத்து தருகிறது. ரமலான் நம்மை பரிசுத்தப்படுத்துகிறது. ரமலான் நம்முடைய வாழ்க்கையினுடைய புதிய அத்தியாயத்தினுடைய பரிசுத்தமான வாழ்க்கைக்கு ஒரு ஊன்றுகோலாக இருக்கிறது. அந்த அடிப்படையில் தான் ரமலானை அடைவதற்கு முன்னால் அல்லாஹும்ம பாரிக்லனா ஃபி ரஜப வ ஷாபான், ரஜபிலும் ஷாபானிலும் எங்களுக்கு பரக்கத்து செய்கின்ற அந்த பரக்கத்தினுடைய வார்த்தையை, புனித ரமலானை அடைய வேண்டும் என்பதற்காக வேண்டி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பயன்படுத்தியிருக்கிறார்கள். அந்த ரீதியில் வல்ல ரஹ்மான் நம் அனைவர்களுக்கும் நம்முடைய வாழ்க்கையினுடைய அனைத்து புதிய அத்தியாயத்தினுடைய துவக்கத்திலும் பரக்கத்தை நல்குவானாக. வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.